தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் இன்று விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவரது நிறுவனம் வெளியிடக்கூடிய எல்லாருக்குமான தலைவர் என்ற அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு பிறகு வேறு எங்கேயும் பொது மேடைகளில் நடிகர் விஜய் பேசியது இல்லை. அதற்கு பிறகு அந்த மாநாட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாத இடைவெளியில் இன்றுதான் அவர் வந்துட்டு அங்க பேச இருக்கிறார். இதை வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாநாடு இந்த புத்தக வெளியீட்டு விழா அறிவித்ததிலிருந்தே நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது அனைத்துமே வந்து திருமாவளவன் அவர்களே இன்று காலை தெரியப்படுத்தியிருக்கிறார். முதலாவதாக ராகுல் காந்தியை அழைப்பதாக இருந்தது. அதே போல முதலமைச்சர் வேறு சில தலைவர்களையும் அழைப்பதாக இருந்துதான் இறுதியாக நடிகர் விஜய் வந்து இந்த புத்தக வெளியீட்டுக்கு அழைத்திருக்கிறார். அதே போல இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் கலந்து கொள்வார் என முதலில் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நிறுவனத்திலிருந்து தகவல் வெளியான நிலையில்தான் அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் பரபரப்பும் ஏற்பட்டது. ஆனால் அதற்கும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். இன்று காலை கூட இந்த நிகழ்ச்சியில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். இந்த இடத்தில்தான் என்றால் ஏற்கனவே தனது கொள்கையின் எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என அவர் கூறியிருக்கிறார். அதன் காரணமாகவே இன்று அவர் என்ன பேசுவார் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கிறது.